ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 1 இன்றைக்கான தினமணி நியூஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் நாளை சென்னை வருகை. பேரவை நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களுடைய உருவப்படத்தை திறந்து வைக்கிறதுக்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து ஆகஸ்ட் 2 அதாவது நாளைக்கு வந்து சென்னை வர்றாரு. வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் தமிழ் மகள், தமிழ் பொண்ணு அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த தமிழ் பெண்ணை போன்ற உருவமுடைய ஒரு சிலை, தலை சிலை வந்து கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகரம்ங்கிற கிராமத்தில் வந்து கிடச்சிருக்கு. இந்த அகரம் கிராமம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க கலிக்கேற்கடைங்கிற ஊராட்சியில் வந்து இந்த அகரம் கிராமம் அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வங்காள விரிகுடா கடல் பகுதி வரைக்கும் இந்த அகரம்ங்கிற அகழ்வாராய்ச்சி வந்து நீண்ட பரப்பளவையுடையது. இதில் வந்து 293 இடங்கள் வந்து அகழ்வாராய்ச்சிக்கு வந்து உட்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்குது. 150 இடங்கள் வந்து புதைக்குழி மற்றும் மேற்பரப்பு அகழ்வுக்கு வந்து ஏற்றதாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கீழடி, கொந்தகை, மணலூர், அகரம் இந்த 4 கிராமங்களும் வந்து சிறப்பு வாய்ந்தது. 2 நிலை நகர நாகரிகங்கள் வந்து தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த போது இந்த சிலை வந்து கிடச்சிருக்கங்காட்டி இது மேலும் ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்ககால நகர நாகரிகத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிகை அலங்காரத்தோடு கூடிய சிலைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தலையில் வந்து கொண்டையோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த சிகை அலங்காரத்தோடு இருக்கங்காட்டி அதை வந்து சிகை அலங்காரத்தோடு கூடிய சிலைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சீரம் நிறுவன தலைவருக்கு வந்து லோக்மானிய திலக் தேசிய விருது வந்து கொடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க, கொடுக்க போகிறதா. கொரோனா தடுப்பூசியை வந்து இந்தியாவிலேருந்து தயாரிக்க உதவி வரும் சீரம் நிறுவனத்துக்கு வந்து சைரஸ் பூனாவாலா அவர் நிறுவனத்தோட தலைவருக்கு வந்து இந்த விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கோவிஷீல்டு அப்படிங்கிற வேக்சினை வந்து இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு உதவி புரியங்காட்டி இந்த லோக்மானிய திலக் தேசிய விருதை வந்து இவருக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து துணைத் தளபதியாக SN கோட்மாட்டே பதவியேற்றிருக்காரு நேற்று. அடுத்து மத உரிமை தூதராக இந்தியா அமெரிக்கர்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அமெரிக்கரான ரஷத் ஹுசைன் அப்படிங்கிறவர் வந்து ஜோ ஃபைடன் பிரசிடென்ட் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காரு. என்ன பதவிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச மத சுதந்திர விவகாரங்களுக்கான அமெரிக்க தூதராக வந்து இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். 2027 ஆண்டுக்குள் சீன இராணுவம் உலகின் தலைசிறந்த படையாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தியிருக்காரு. ஜின்பிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 முன்னிட்டு, அதாவது இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து என்னென்னா சீனாவோட இராணுவ தினம். இந்த நாளை முன்னிட்டு அவர் பேசுகிறப்ப வந்து சீனா வந்து 2027 ஆண்டுக்குள்ளே வந்து உலகின் தலைசிறந்த இராணுவ படையை வந்து கொண்டதாக மாறணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. 2027 ஆண்டு தான் வந்து சீனாவோட 100 இராணுவம் உருவாக்கப்பட்ட வருஷமாக இருக்கும். அதனால் அந்த 100 விழாவுக்குள்ளே சீனா வந்து உலகின் தலை சிறந்த படையாகணும்னு சொல்லி பேசியிருக்காரு இவர். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இன்று தலைமை ஏற்கும் இந்தியா. முதன்முறையாக ஆகஸ்ட் 1 அதாவது இன்றைக்கு வந்து இந்தியா வந்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து தலைமை வகிக்க இருக்குது. மொத்தம் வந்து இதில் பார்த்தோன்னா 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் வந்து 10 பேர் வந்து டெம்பரரியான மெம்பர்ஸ், 5 பேர் வந்து நிரந்தர உறுப்பினர்கள். இதில் வந்து 3 முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசுகிறதா இருக்காங்கன்னா என்னென்னா கடல்சார் பாதுகாப்பு பற்றி, அமைதியை நிலைநாட்டுவது எப்படி அப்படிங்கிறத பற்றியும், பயங்கரவாதத்தை வந்து தடுப்பது அப்படிங்கிற 3 இம்பார்ட்டண்ட்டான முக்கிய விவகாரங்கள் பற்றி இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்காங்க. 2022 இந்தியாவோட டேர்ம் வந்து முடியுது. இப்போ 1 வந்து இந்தியா வந்து தலைமை வகிக்கும். அடுத்து வந்து அடுத்த வருஷம் கடைசியில் டிசம்பர் மாதத்தில் வந்து மறுபடியும் தலைமைக்கு வரும் இந்தியா. இதை வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இந்த தலைமை வகிக்கிறத ஒரு ரொட்டேஷன் முறையில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஒலிம்பிக்ஸில் பார்த்தோன்னா சீனா தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. அடுத்து வந்து 3rd பிளேஸில் அமெரிக்கா இருக்காங்க. இந்தியா வந்து 60 இடத்துல இருக்காங்க. சிங்கப்பூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விதிமுறைகளை மீறினால் குடியேற்ற உரிமம் ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொரோனாவுக்காக வந்து அவங்க சில விதிமுறைகளை வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து மீறவங்களுக்கு சிங்கப்பூரோட குடியுரிமம் வந்து முற்றிலும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க.
ஒலிம்பிக் துளிகள் என்னன்னு பார்த்தோன்னா, முதல் முறையாக சேர்க்கப்பட்ட ட்ரையத்லான் கலப்பு ரிலே போட்டியில் இங்கிலாந்தின் ஜோனத்தன் ப்ரவுன், விக்கி ஹாலந்த், ஜெசிகா லியம்மந்த், ஜார்ஜியா டெய்லர், அலெக்ஸ் இ அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து இங்கிலாந்து அணியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து தங்கம் வென்றிருக்காங்க. நீச்சல் போட்டியில் பார்த்தோம்னா, 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை ஃப்ரீ ஸ்டைலில் அமெரிக்காவின் கேலஃப் ட்ரெஸ்லஸ் 49.45 வினாடிகளில் இலக்கை வந்து எட்டி உலக சாதனையோட தங்கம் வென்றிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா, பளுத்தூக்குதல் ஆடவருக்கான 81 கிலோ இடைப்பிரிவில் வந்து தங்கம் வென்றிருக்காரு. யாருன்னா, சீனாவின் லியூ ஜாவ் ஜூன் அப்படிங்கிறவர். அவருக்கு வந்து 37 வயசாச்சு. ஒலிம்பிக்கில் வந்து தங்கம் வென்ற வயதான பளுதூக்கும் வீரர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீட்டை வந்து இவர் அடைஞ்சிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா, ஓட்டப்பந்தய மூதாட்டி மான் கவுர் வந்து காலமாயிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 105 வயசாச்சு. 2007 நடைபெற்ற சண்டிகர் மாஸ்டர்ஸ் தடகள போட்டியில் தான் இவங்க ஃபஸ்ட்டாக வந்து பதக்கம் வென்றாங்க. அடுத்து வந்து 2017 வந்து ஆக்லாண்டில் நடைபெற்ற உலக மாஸ்டர்ஸ் விளையாட்டு போட்டியில் வந்து 100 மீட்டர் ஓட்டத்தில் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. முதியோருக்கான உலக சாம்பியன்ஷிப்லேயும் தங்கம் வென்றிருக்காங்க. நாரி சக்தி புரஸ்கர் அப்படிங்கிற விருது வந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கையால் இவங்க வாங்கியிருக்காங்க. குங்குமப்பூ ஏற்றுமதி ₹13 கோடியை எட்டியதுன்னு போட்டிருக்காங்க. குங்குமப்பூ வந்து சில இடங்களில் இருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது உலகத்தில் எல்லா ஏரியாஸுக்கும். அதில் வந்து யூனியன் டெரிட்டரியான, அதாவது யூனியன் பிரதேசமான ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஏற்றுமதி ஆகிறது வந்து ரொம்ப அதிகம். 2020 வந்து காஷ்மீரில் குங்குமப்பூவுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. புவிசார் குறியீடுனா ஜிஐ, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். அதாவது என்னென்னா, எந்த ஊரில் வந்து ஒரு பர்டிகுலரான விளைபொருள் வந்து நல்ல குவாலிட்டியில் ஒரு பெக்யூலரான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோடையும் குவாலிட்டியோடையும் ஒரு பொருள் கிடச்சிதுன்னா அதுக்கு வந்து புவிசார் குறியீடு அந்த இடத்துல தானே அது கிடைக்குது. அதனால் அதுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2020 வந்து காஷ்மீர் குங்குமப்பூக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. கொரோனா நோய் தடுப்பூசி 100% செலுத்திய உள்ளாட்சிகளுக்கு பரிசுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து, ஆனைமலை முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு சர்வதேச அங்கீகாரம். உலகத்தரமிக்க புலிகள் காப்பகம் என்ற சர்வதேச அங்கீகாரம் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திக்கலாம்.